தளபதி விஜயவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோர் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்க நிலையில் அதைத் தொடர்ந்து வெற்றிமாறனுடன் தன்னுடைய அறுபத்தொன்பதாவது திரைப்படத்தில் இணைய இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த இரண்டு படங்களுடைய வேலைகள் முடிந்த பிறகு முழு நேர அரசியல்வாதியாக களம் காண போக இருப்பதாகவும் தளபதி விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்னென்ன என்ற திட்டமும் இருந்து வந்திருக்கா சினிமாவில் இருந்து அரசியலுக்கு எத்தனையோ நடிகர்கள் வந்து போனாலும் கூட மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்தவர்கள் தான் எம்ஜிஆர் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர்கள் இருவருமே செய்த அரசியலை தற்பொழுது தளபதி விஜயவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் மூலம் செய்ய இருப்பதாகவும் இதற்கான திட்டங்களை தன்னுடைய நிர்வாகிகளுடன் அடிக்கடி கலந்து ஆலோசித்து வந்துட்டு மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து தன்னுடைய கட்சியுடைய கொள்கைகளை மக்கள் மனதில் பதிய வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் மேலும் தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு ரொம்பவுமே பின்தங்கிய கொக்கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுடைய ஆசை என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு அதை செய்ய திட்டமிட்டிருக்காராம் பொதுவாகவே அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்களை பார்த்தாலே அவர்களிடம் எப்படி ஒதுங்கி என யோசிப்பார்கள் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் இருந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாள இருக்காராம் அதாவது வாரத்துடைய ஏழு நாட்களிலுமே இருபத்தி நான்கு மணி நேரம் எந்த ஒரு பத்திரிகையாளர்கள் நினைத்தாலும் தளபதி விஜய் அவர்களிடம் பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட இருப்பதாகவும் மேலும் தன்னுடைய அரசியல் பாதையில் வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டு வர முயற்சி செய்வதாகவும் இது அவருக்கு கை பொறுத்து இருந்துதான் பார்க்க முடியும் சரி இது போன்ற தளபதி பற்ற விலையாகும் அனைத்த செய்திகளை உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய தளபதி உள்ள கிளிக் பார்க்கலாம்